வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரீசன்ட்லி லான்ச் பண்ண ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கான டாடா அல்ட்ராஸ் பற்றின ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். இந்த மாடலுக்கு டைரக்ட் காம்படிஷன் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் கார் மேக்கரான ஹோண்டா ஜாஸ் இருக்குது, அண்ட் தென் மாருதி சுசுகியோட பலினோ இருக்குது, கொரியன் கார் மேக்கரான ஹுண்டாய் i20 எலைட் இருக்குது, நெக்ஸ்ட் ஜெர்மன் கார் மேக்கரான வோக்ஸ்வாகன் போலோ ஜிடி, நெக்ஸ்ட் ஜாப்பனீஸ் கார் மேக்கரான டொயோட்டா கிளான்ஸா. இது மாருதி பலினோட ரிபேஜர் வெர்ஷன் தான், பட் இது காப்பி கிடையாது. ஏன்னா டொயோட்டாவும் மாருதி சுசுகியும் ஒரு டீலில் இருக்காங்க. ஸோ மாடல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறாங்க. இனிமேல் நிறைய மாடல்ஸ் வரும் இந்த வருஷம். இதுதாங்க இந்த மச் அவைட்டட் டாடா அல்ட்ராஸோட ஃபர்ஸ்ட் லுக். ப்ரீமியமாக இருக்குது இது, ப்ரீமியம் ஹேட்ச்பேக்குன்னு தாராளமாக சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. டாடா எப்போ ஜாக்வாரும் லேண்ட் ரோவரும் டேக் ஓவர் பண்ணாங்களோ அப்போத்துலேருந்து அவங்களோட லைனப்ஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க. இந்த மாடல் பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்குது. ஏன்னா லைனப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஜெஸ்ட்டு விட்டாங்க, அப்புறம் போல்டு, டியாகோ, டிகார், எக்ஸா, நெக்ஸான், இப்போ ஹேரியர், எல்லாமே வந்து டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டிலேயே அவங்க நம்பர் ஒன் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா குளோபல் என்கேப்பில் 5 ஸ்டார் வாங்கினாங்க நெக்ஸாருக்கு, இந்த மாடலும் 5 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வேரியண்ட் இருக்குது. எக்ஸ்இ, எக்ஸ்எம், எக்ஸ்டி, எக்ஸி அண்ட் எக்ஸி ஆப்ஷன், 5 மாடல் இருக்குது. வண்டியை ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். டாட்டாக்கு இந்த மாடல் ரொம்பவே முக்கியன்றதுனால இந்த வண்டி ஒரு கோல்டு ஸ்டாண்டர்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இந்த வண்டியை ஒரு ப்ரீமியமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் மொத்தம் 5 கலர் இருக்குது. ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா அவினி ஒயிட்னு ஒரு கலர், நெக்ஸ்ட் மிட் டவுன் கிரே, ஸ்கைலைன் சில்வர், டவுன் டவுன் ரெட், ஹை ஸ்ட்ரீட் கோல்டு. மொத்தம் 5 கலர் இருக்குது. ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்டீரியராக இருக்கட்டும் சரி, எக்ஸ்டீரியர், சேஃப்டி, டெக்னிக்கல் எல்லாமே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ரீமியம் ஹேட்ச்பேக்லேயே 5 out of 5 ஸ்டார் வாங்கியிருக்கு, அதுவும் குளோபல் என்கேப்பில். இது ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். டாட்டாவில் ஏற்கனவே போன வருஷம் நெக்ஸான் வந்து 5 ஸ்டார் வாங்கிச்சு. ஸோ இந்தியாவில் 2 கார் மட்டும்தான் 5 ஸ்டார் வாங்கியிருக்கு, அதுவும் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மார்த்தட்டி சொல்லலாம். அதே போல் சேஃப்டிக்கு வந்து 2 ஏர்பேக் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா மாடல்லையுமே கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ரியரில் ஐசோஃபிக்ஸ் சீல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிட்ஸை நம்ம கூட்டிகிட்டு போனால் கூட அவங்க சைல்டோட சீட்டை கூட நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பாடி பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஆர்க், அதாவது ஆஜல் லைட் ஃப்ளெக்சிபிள் அட்வான்ஸ்டு ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியோட ஸ்ட்ரக்சர் வந்து எனர்ஜி அப்சர்விங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பேட் ரோட் போனாலும் சரி ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், ஃபர்ஸ்ட் இன் கிளாஸாக இருக்கும். அதே போல் சேஃப்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஏபிஎஸ் வந்து இதில் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ்னால் பிரேக் நீங்கள் சடனாக அப்ளை பண்ணும் போது பிரேக்ஸ் லாக் ஆகாது. ஸோ உள்ளுக்குள்ள சிஸ்டம் வந்து அதை பிடிச்சி பிடிச்சி விடும். ஸோ தட் உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஸ்கிட் ஆக வாய்ப்பு இல்லை. டியூரிங் ரெய்னி சீசனாக இருக்கும் சரி, நார்மல் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். அதேமாதிரி இபிடியும் இதில் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரி பிரேக் அப்ளை பண்ணும் போது இபிடி என்ன பண்ணுன்னா இந்த ஆக்சலுக்கெல்லாம் வந்து பிரேக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து சடனாக பிரேக் அப்ளை பண்ணும்போது எஃபிஷியண்ட்டான பிரேக்கிங் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப தள்ளி போய் நிற்காது, ஸ்கிட்டும் ஆகாது. அடுத்த ஃபீச்சர் கார்னரிங் ஸ்டெபிலிட்டி, இதை சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம வந்து நல்லா ஸ்பீடில் போகும்போது ஒரு கார்னரிங் பண்ணும்போது வண்டி டாப்பில் ஆகக்கூடாது, அதுக்கான ஸ்டெபிலிட்டியும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். ஏற்கனவே ஃபியட் புண்டோலாம் ஓட்டினவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்டர்டியான வண்டி. அதே போல் இந்த ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வண்டியில், கார் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அதேமாதிரி வாய்ஸ் அலர்ட்ஸாக இருக்குது. இப்போ டோர் ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா அண்ட் தென் வந்து டெயில்கேட் ஓப்பனாக இருக்குது, ரியர் எல்லாமே வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் நமக்கு சொல்லும். அதே மாதிரி ஸ்டேரிங்லேயே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, கால் பேசிக்கலாம், வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வால்யூம், அங்கே வாய்ஸ் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஃபீச்சர்ஸ். ரிவர்ஸில் பார்க்கிங் கேமரா சென்சார் இருக்கிறதுனால நமக்கு பார்க் பண்ணும் போது ரொம்பவே வசதியாக இருக்கும், ஸ்க்ரீன்லேயும் பார்த்துக்கலாம். அதே போல் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, இது ஹைட்டாக இருக்கவங்களுக்கு, குண்டாக இருக்கவங்களுக்கு, ஸோ தட் நம்ம இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆடட் ஃபீச்சர். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கும்போது இது ஒரு அனலாகவும் இருக்குது, டிஜிட்டலாக இருக்குது. சென்டரில் பாருங்கள் அந்த கிராஃபிக்ஸ் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அதே போல் நேவிகேஷனும் சென்டர்லேயே சொல்லுது, ஸ்க்ரீன்லேயும் சொல்லும் நம்ம, அங்கே பாருங்கள் டேர்ன் லெஃப்ட் அந்த மாதிரி சொல்லுது. ஸோ இது ஒரு நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம், ஸ்க்ரீன்லேயும் பார்த்துக்கலாம். ஸ்டேரிங் வீல் கவர் வந்து லெதர் ராப்பிங் பண்ணியிருக்காங்க, ஸோ ப்ரீமியமாக இருக்குது பார்க்க. அடுத்தது கியர், கியருக்கும் வந்து லெதர் ராப்பிங் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் இருக்குது, 6 ஸ்பீட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த டோர் ஹேண்டில் பாஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் போல் இருக்குது, இது வந்து நெக்ஸானில் பார்த்துருப்பீங்க. அதே போல் மியூசிக் சிஸ்டம் சென்டரில் போயிருக்கு. அதேமாதிரி கேபின் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் ரிவ்யூவில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
கிளாசிக் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து குரோம் கொடுத்துருக்காங்க அந்த டேஷ்போர்டில், அதுவும் நல்லாயிருக்கு. ஐஎஸ்எஸ் அதாவது ஐடில் ஸ்டாப் ஸ்டார்ட், இப்போ நம்ம சிக்னலில் நிற்கிறோம் அப்படின்னா இன்ஜின் ஒரு 5 seconds அப்படியே ஐடியலாக இருந்துச்சுன்னா ஆஃப் ஆயிரும், திருப்பியும் நம்ம ஆன் பண்ணோன்னா கிளச்சை டச் பண்ணால் போதும் இது ஆன் ஆகிக்கும். ஸோ இது வந்து எஃபிஷியன்ட் அண்ட் மைலேஜும் வரும் அண்ட் பொல்யூஷனும் நமக்கு கம்மியாக போகும். என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மல்டிமீடியா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது டேஷ்போர்ட் சென்ட்ரல் கன்சோலில் இருக்கிற இந்த டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, யூஎஸ்பி, ஆக்ஸன் எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்னு வரும்போது ஹர்மனோட ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 speakers, 2 tweeters இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்த ஹாரியர், டியாகோ, நெக்ஸான், டிகார் எல்லாத்துலேயுமே இந்த ஹர்மன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ப்ரீமியமாக இருந்தது. ஸோ அதே லெவல் ஆஃப் மியூசிக் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மியூசிக் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கார். அடுத்தது நேவிகேஷன். இந்த டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷனும் வரும், அதேமாதிரி பார்க்கிங் அசிஸ்டன்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங், நம்ம கியர் போட்டோன்னா இங்கே நம்ம பார்த்துக்கலாம். டேஷ்போர்டோட சென்ட்ரல் கன்சோலில் இருக்கிற இந்த மல்டிமீடியா ஸ்க்ரீன் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் மாற்றிக்கலாம், கலர்ஸ் மாற்றிக்கலாம். இது ஒரு நல்ல கூல் ஃபீச்சர். அதேபோல் ரேடியோவும் இருக்குது, நல்ல ஒரு ஆடட் ஃபீச்சர். க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா வந்து டிரைவிங் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் இதை ஆட் பண்ணது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதேமாதிரி க்ளோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா 15 liters இருக்குது. ஸோ லாங் ஜேர்னி பண்ணுறவங்க டேப்லெட்ஸ், குழந்தைங்களுக்கு பால், ஜூஸ், ஐஸ்கிரீம் எதாக இருந்தால் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆடட் ஃபீச்சர். அதேமாதிரி கீழே சென்ட்ரிக்கு ஒரு வியரபிள் கீ கொடுக்குறாங்க அல்ட்ராசன்ட்டு, இது ரொம்பவே கூலாக இருக்குது. இதை மாட்டிக்கிட்டோம்னா நம்ம கீ எல்லாமே உள்ளே போகலாம். அதேபோல் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப், இது இப்போ வர எல்லா கார்லேயும் கொடுக்குறாங்க. ப்ரீமியம்னால இதை டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் வந்து ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல், கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. இது நம்ம ஸ்விஃப்ட்லேயும் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கு எடுத்து கொடுக்குது. ரியரில் வந்து ஆம்ரெஸ்ட் இருக்குது, அதில் வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதேமாதிரி ஃப்ரண்டில் வந்து ஸ்லைடிங் ஆம்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியர் போடும்போது அங்கே கை வச்சுக்கலாம், அதுவும் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து ரியர் ஏசியும் கொடுத்துருக்காங்க, 12 watts ஒரு சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதேமாதிரி 24 utility spaces இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டீடைல் ரிவ்யூவை அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்டீரியர்னு வரும்போது லைட், ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. லைட் கீழே ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்னால வந்து கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆன் ஆகிக்கும். ஸோ இது ஆடட் ஃபீச்சர். ஃபாலோ மீ ஹெட் லேம்ப்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டார்க் பிளேஸில் வண்டி நிறுத்திட்டு நடந்து போகிறோம் அப்படின்னா லாக் பண்ணிட்டோன்னா கூட ஒரு 2 minutes அந்த லைட்டு க்ளோ ஆகும். ஸோ அந்த லைட் வெளிச்சத்தை வச்சு நம்ம போய்க்கலாம், பட் அதுவே ஆஃப் ஆகிக்கும் அந்த லைட்டு. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்து இந்த கண்ணாடிக்குள்ளே ஒரு சென்சார் இருக்கும். ஸோ மழை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து வைப்பர்ஸை போட்டுக்கும். மழையோட டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீடும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதே போல் 90 degree டோர் ஓப்பனிங், ஒரு ஃபிஷ்ஷோட ஃபின் மாதிரி இருக்குது. டோர் வந்து செக்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் 90 degree ஓப்பனிங் கொடுத்துருக்கறதுனால வயசானவங்க நிறைய பேர் வந்து லக்கேஜ் ஏற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த வண்டியில். அப்புறமா இந்த பிளாக் கான்ட்ராஸ்ட் ரூஃப் மேலே இருக்கு இல்லையா, டியூவல் டோன், இது டியூவல் டோன் வந்து டாப் எண்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மேலே பிளாக்காக இருக்கிறதுனால ப்ரீமியமாக எடுத்து கொடுக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஸ்ப்ளிட் டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 lights இருக்கும், அது ஸ்ப்ளிட்டாக இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் டெயில் லேம்ப் சொல்கிறாங்க. இது i20 இருக்குது. இது இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால வண்டி வந்து ரொம்ப வைடாக காட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்இடி டிஆர்எல் அதாவது டே டைம் ரன்னிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க இதில். எல்இடி ஒயிட் கலரில் ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்க. பேக்கில் வந்து இன்டெக்ரேட்டட் ஸ்பாய்லர், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிளாக் கலரில் ஒரு லைன் வருது, அதுலேயே வந்து டெயில் கேட் லைட்டும் இருக்குது. பேக்கில் ரியர் லைட் எல்லாமே கம்பைன்ட் அண்ட் பிளாக்கில் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி சி பில்லரும் வந்து மேலே தான் வந்து டோர் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு செவ்ரட் பீட்டில் கொடுத்தாங்க, இப்போ ஸ்விஃப்டில் இருக்குது. இது ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது பார்க்க. அதே மாதிரி பியானம் பிளாக் அவுட் சைட் ரியர்வியூ மிரரில் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி செக்மெண்ட்லேயே கொடுத்ததில்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்க. அந்த பிளாக்கில் கான்ட்ராஸ்டான சில்வர் ஃபினிஷிங் வீல், அது வந்து ரேடியஸ் 16 டியூவல் டோன் லேசர் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அதாவது இது டாப் எண்டில் தான் இருக்குது, பேசிக் மாடலெலாம் 14 inches தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 15 கொடுத்ததான் நல்லாயிருக்கும், டாப்பில் மட்டும் 16 inches அந்த லேசர் கட் அலாய் வீல் நல்லாயிருக்கு. டியூவல் சாம்பர் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம், அதாவது லைட் வந்து ப்ரொஜெக்டரும் இருக்குது, நார்மல் லைட்டும் இருக்குது, கீழே ஃபாக் லாம்பாக இருக்குது, நல்லாயிருக்கு. இது அந்த ஃபாக் லாம்ப். வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, இன்ஜின் பார்ப்போம். இது BS6லேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. டீசல் பார்த்தீங்கன்னா 1500 cc, 90 PS பவர் அட் 4000 RPM, 200 nm டார்க் அட் 1250 to 3000 RPM இருக்குது. ஒரு நல்ல விஷயம். அதேமாதிரி பெட்ரோல் இன்ஜினும் 1.2 liter BS6லேயே லான்ச் பண்ணுறாங்க. இதோட பவர் 86 PS, 6000 RPM, 113 nm டார்க் அட் 3300 RPM இருக்குது. வண்டியோட டைமென்ஷன் லென்த் வந்து 3990 mm வித் 1755 mm, ஹைட் வந்து 1523 mm, வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2501 nm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 கொடுத்துருக்காங்க.
டேங்க் வந்து ஒரு 37 liters கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 45 கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வண்டியை புக்கிங்ஸில் ஓப்பன் பண்ணிட்டாங்க, 21,000 கொடுத்தீங்கன்னா வண்டி புக்கிங் பண்ணலாம். அதே போல் ஷோரூமுக்கு வந்த பிறகு ப்ரைஸ் ரிவீல் பண்ணுறேன் நான். அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.